கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சூப்பர் நோவா வெடிக்குமா? ஸோ அந்த மாதிரி வெடிக்கும்போது பக்கத்தில் நம்ம பூமி ஒண்டி இருந்துச்சுன்னா நம்ம பூமியே ஆவியாக போயிடுமா? ஸோ அந்தளவுக்கு அந்த சூப்பர் நோவாவில் என்ன இருக்குது, அதை மட்டும் இல்லாமல் அது எப்படி உருவாகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஆர் வாட்சிங் PG13 அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் சூப்பர் நோவா. ஸோ ஃபஸ்ட்டு எது சூப்பர் நோவாக மாறும்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம். நட்சத்திரம்னா ஸ்டார் நம்ம சன் மாதிரி. பட் எல்லா நட்சத்திரமானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. நம்ம சன்னை விட 10 மடங்கு பெருசாக இருந்தால் தான் நடக்கும். 10 மடங்கு பெருசானா ரெட் சூப்பர் ஜெயண்ட், ஒயிட் சூப்பர் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நட்சத்திரம் தான் பொதுவாகவே சூப்பர் நோவாக மாறும். ஸோ எப்படி சூப்பர் நோவாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லா நட்சத்திரத்துக்குள்ளேயும் என்ன நடக்கும்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன்னா வெளியே இருக்கிற கிராவிட்டி உள்ளே இருக்கிற ஹைட்ரஜன், எல்லா நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஹைட்ரஜன் இருக்கும் ஓகேவா? அதுவும் மேலே இருக்க கிராவிட்டி ரியாக்ட் ஆகி ஹீலியத்தை க்ரியேட் பண்ணும், ஹீலியம் ஓகேவா? ஹீலியம் க்ரியேட் பண்ணுறதுனால தான் ஹீட் க்ரியேட் ஆகுது. ஸோ இதை மட்டும் தான் ஃபியூலாக யூஸ் பண்ணி எக்கச்சக்க நெருப்பு சக்தி அதெல்லாம் கொடுக்குது சன்லைட். ஸோ நம்ம சூரியன் கூட அதை மாதிரி தான் செஞ்சு நம்ம பூமிக்கு சன்லைட்னா தருது ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே நடந்துகிட்ருக்கப்போ நிச்சயமாக ஒரு கட்டத்தில் உள்ளே இருக்க ஹைட்ரஜன் ஆப்டம்னா தீர்ந்து போகும். ஸோ அந்த மாதிரி தீரும்போது நம்ம சூரியன் என்ன ஆகுனா ஒரு சின்ன சூப்பர் ஜெயண்ட்டாக மாறிடும், ரெட் சூப்பர் ஜெயண்ட்டாக மாறி ஒரேடியாக ஒயிட் டார்ஃபாக மாறிடும். பட் 10 மடங்கு பெருசாக இருக்குதுன்னா கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ உள்ளே கொலாப்ஸ் ஆகும்போது நிச்சயமாக அது பெரிய வெடிப்பாக தான் முடியும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச பிறகு பெரிய வெடிப்பில் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி முடியும் போது எதுவாக மாறும்னா பிளாக் ஹோல் அந்த மாதிரி விஷயங்களால் மாறும் ஓகே. பிளாக் ஹோல், நியூட்ரான் ஸ்டார், அப்புறம் மேக்னட்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்களாக மாறும். பெரிய அது பக்கத்தில் நம்ம பூமி இருந்துச்சுன்னா அவிஞ்சு போயிடும்னு சொன்னியே எப்படான்னு கேட்பீங்க. ஸோ அது வெடிக்கும்போது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரேடியேஷன் கிடைக்கும், காமா ரேடியேஷன். அது இதுன்னு எக்கச்சக்கமான நடக்கும். கிட்டத்தட்ட 2-3 லைட் இயர் தள்ளி இருந்தாலே நம்ம பூமி காலின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் சூப்பர் நோவா. பிகாஸ் ஒரு 1 பில்லியன் வருஷங்கிட்ட எல்லா நட்சத்திரமும் உயிர் வாழும் ஓகேவா? உயிர் வாழ்னா இருக்கும், இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷனாக பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எக்கச்சக்க எனர்ஜி வேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் கடைசியில் நடுவில் இருக்கிறது எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அந்த மாதிரி கடைசியில் இருக்கிறது கொலாப்ஸ் ஆகி வெடிக்கும்போது எக்கச்சக்க ரேடியேஷனை வெளியிடும். ஸோ ரேடியேஷனாக ஃபயர் எல்லாமே வெளியிடும். ஸோ கோல்டு சில்வர் டைமண்ட்னால் கூட வெளியிடும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உலகத்துக்கும் சூப்பர்னா வெடிச்சனால தானே சோலார் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உலகத்துக்கு டைமண்ட் அதுனா வந்திருக்கு, டைமண்ட் கோல்டுனா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் உலகம் சூப்பர் நோவாக நடக்கும்போது உலகம் கிட்டே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வேப்பரைஸ் ஆகிடும், அதாவது ஆவியாக மாறிடும். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு சொல்கிறாங்க சூப்பர் நோவா. பட் நம்மளால் பார்க்க முடிஞ்சது திருவாதிரை நட்சத்திரம், அதாவது அந்த நட்சத்திரம் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது நடக்கும்போது நம்ம பார்ப்போம். சரி, ஒரு சூப்பர் நோவா வெடிச்சிச்சுன்னா பிளாக் ஹோல், மேக்னட்டா, நியூட்ரான் ஸ்டாராக மாறும்னு சொன்னீங்க. ஸோ அப்படி தான் என்ன நிச்சயமாக நீங்கள் கேட்பீங்க. ஸோ அடுத்த வீடியோ அதுதான் வாட் இஸ் பிளாக் ஹோல்.